ஹே கைஸ், இந்த ட்ராமாவோட ஃபைனல் பார்ட் பார்க்கலாம். ஸோ அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அதாவது டக்குமாவோட கசின், அவன் என்ன சொல்கிறான்னா, கயோரியை ஹர்ட் பண்ணுறதுக்காக நான் எந்த எக்ஸ்டெண்ட் வேணாலும் போவேன், நான் அந்த ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கனே, நான் எப்போவுமே மோசம் இருதான்னு சொல்லிட்டு நீ நியூயார்க்லேருந்து கிளம்பி வந்ததே அவளை அழிக்கிறதுக்காக தானே, ஒருவேளை அவளை விழ வைக்கிறதா போய் நீ அவகிட்ட காதலை விழுந்துட்டியோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஜினுவும் அமைதியாக இருக்கிறத பார்க்குற அவளோ, நீ அப்படி தான் எதுவும் பண்ணிட்ட போல ரொம்ப அமைதியாக இருக்க, இனிமேல் இந்த கேம் நல்லா இல்லை, இனிமேல் எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன், ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த கேம் இதோட எண்ட் ஆகாது, நான் இப்ப நினைக்கிறேனோ அப்பதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவ கிளம்பி போறா. ஜினுவோ இவ எதனால இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு புரியறது இல்லாம யோசிச்சுட்டு இருக்கான். சோ அடுத்தடுத்த நாட்கள்ல நம்ம ஹீரோயின் நிறைய வந்து ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப அங்க இருக்க ஜூனியர் பொண்ணு கிட்ட அவளோ ஏர்ன் கூட ஒரு மீட்டிங்க்கு போறதாகவும் அங்க இருக்கக்கூடிய ஒரு டெலிவர் வந்து பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. சோ அந்த பொண்ணும் இல்ல வேலை இருக்கு, ஜினு கூட வந்து ஒர்க் பண்ண போறதா சொல்லிடுறா. அப்ப அந்த பக்கம் வர டக்குமாவோட கசினை பாக்குற நம்ம ஹீரோயினும் அவகிட்ட அந்த டெலிவரி எது வந்து பிளேஸ் பண்ணணுமோ அந்த ஆர்டர் அவகிட்ட கொடுக்குறா. ஸோ இது கிளைண்ட்டுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெலிவரி ஆர்டர், இதை கண்டிப்பாக வந்து மறக்காமல் சப்மிட் பண்ணிடுன்னு சொல்லிடுறா. அவளும் சரின்னு வாங்கி வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் இவளோ ஏர்ன் கூட ஒர்க் பண்ணுறதுக்காக கிளம்பி போறா. ஆனால் அவளோட பார்வை மனசு எல்லாமே ஜுனு பக்கம் தான் இருந்துட்டு இருக்கு. டக்குமாவோ கவோரி பக்கமே பார்த்துட்டு இருக்கான், கவோரியோட ஒவ்வொரு ஆக்ஷன்ஸையும் நோட் பண்ணிட்டு இருக்கான். ஜினுவோ தன்னோட மனசுக்குள்ள இப்போ நடக்கிறது கரெக்டான விஷயங்களாக தான் நடந்துட்டு இருக்கு, அதாவது கவோரியும் நானும் ஒன்றா இருக்க முடியாதுங்கிறது எனக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும், அப்படி இருந்தும் நான் எதுக்காக இப்போ இப்படி சேடாக இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். கவோரியும் அடுத்த நாள் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணால் இருந்தாலும் அவ்வளோ சேடாக இருக்கா. அப்போ அவ்வளோ ஆரம்பத்துலேருந்தே ஜினு தன்னை ஹர்ட் பண்ணுறதா தான் சொல்லிட்டு இருக்கான், அப்படி அவன் ஹேட் பண்ணிட்டு இருக்காங்கிறத தெரிஞ்சும் நான் எதுக்காக அவன் கிட்ட விழுந்தேன், எதுக்காக கவலையாக இருக்கேன் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ ஏர்ன் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஏர்னும் நம்ம ரெண்டு பேர் பேசாமல் ஹேர் கட் பண்ணிக்கலாமா, இல்லை எங்கள் வீட்டிலலாம் சொல்லுவாங்க ஹேர் கட் பண்ணிக்கிட்டா நம்மளோட மனசில் இருக்க ப்ராப்ளம் எல்லாம் குறைஞ்சிடும்னு சொல்லிட்டு, எனக்கு என்னோட ஹேர் ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் உனக்காக கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவளோ நீ எதுக்காக ஹேர் கட் பண்ணிக்கிறோம், உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னோடனே, கவரிக்கு எந்த பிரச்சனை இருக்கோ அது என்னோட பிரச்சனை தானே, கவரி ஹாப்பியாக இருந்தால் நானும் ஹாப்பியாக இருப்பேன், கவரி சேடாக இருந்தால் நானும் சேடாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். காதலை நம்ம மறக்கணும் அப்படின்னா இன்னொருத்தரோட காதலில் வந்து விழ ஆரம்பிக்கணும், அப்போ தான் பழைய காதல் மறந்து போகும் அப்படின்னு சொல்கிறான். இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத டக்குமாவோட கசினோ ஒளிஞ்சிருந்து பார்த்து நம்ம ஹீரோயினை வெறுத்துட்ருக்கான். நம்ம ஹீரோயின் தனியாக இருக்கிறப்போ அவளோ அவளை அப்ரோச் பண்ணுறான். அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் என்ன சொல்கிறான்னா, உனக்கு ஜினுவை பிடிக்கும்னு எனக்கு தெரியும், எனக்கு கூட முன்னாடி ஜினுவை பிடிச்சிருந்தது தான், ஆனால் என்ன பண்ணுறது அந்த ஜூனியர் பொண்ணு தான் இப்போ ஜூனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ என்ன சொல்கிற அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஆமாம் அவன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்டீரியர் டிசைனிங் பண்ண ஒரு கிளப்புக்கு கூட அவளை கூட்டிகிட்டு போயிருக்கான், அங்கே தான் ரெண்டு பேரும் டைன் பண்ணிட்டு ஒன்னா ட்ரிங்க்கும் பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல கவோரியோ ஹர்ட் ஆகிடுறா, ஏன்னா ஜினு ஃபர்ஸ்ட் அவளை அங்கே தானே கூட்டிகிட்டு போனா அதனால தான். ஸோ இந்த பொண்ணும் பயங்கரமாக ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோயினும் எல்லாத்தையும், அதாவது ஜினுவோட அவளுக்கு ஏற்பட்ட நினைவுகள் எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கா. ஜினு ஒருவேளை அந்த ஜூனியர் பொண்ணுனால தான் தன்னை அப்ரோச் பண்ணலையோ, தன்னை விரும்பாமல் போயிட்டானோ அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கா. வேலையில் அவள் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இருந்துட்டு இருக்கிறத பார்க்குற டக்குமாவோ, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி அவளை மீட்டிங் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போன உடனே அவனும் ஜினுவை பற்றி நீ இப்போனால தெரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவளும் என்ன சொல்ல வர அப்படின்ன உடனே டக்குமா என்ன சொல்கிறான்னா, ஜினு ஆரம்பத்துலேருந்தே என்னோட ஒய்ஃப் மீவாவை தான் லவ் பண்ணிட்டு இருக்கான், அவளை அவளால் லவ் பண்ணுறத நிறுத்தவே முடியாது, எனக்கு தெரியும் நீ அவனை பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறான். ஸோ உடனே அவளோ, அப்போ மீவாவும் ஜினுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் அஃபேரில் இருந்தது உனக்கு தெரியுமா, தெரிஞ்சும் நீ எதுக்காக சும்மா இருந்த, அவங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணியிருக்கலாம், இல்லைனா உன்னோட கல்யாணத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்கலாம், மீவா கிட்டேருந்து நீ பிரிஞ்சு வந்திருக்கலாமே அப்படின்னு கேட்க, ஏன்னா நான் மீவாவை லவ் பண்ணேன் அதனால தான் என்னால் எதுவும் பண்ண முடியலை, நான் உன்னையும் தான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். ஒரு ஆம்பளையாக நான் வந்துட்டு நல்லவனாக இருக்கலை, என்னோட ஃபீலிங்ஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஆனால் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஃபீலிங்ஸே கிடையாது இல்லையா, நமக்கு யார் மேலே எப்போ வேணாலும் காதல் வரலாம், ஒரே டயத்தில் ரெண்டு பேர் மேலே காதல் வரதுனால அது தப்புன்னு ஆகிடாது, ஏன்னா நம்ம ஃபீலிங்ஸ் நம்மளோடது தானே, நம்மளுக்கு மட்டும்தான் அது புரியும் அப்படின்னு சொல்கிறான். அவனோட கன்ஃபெஷனை கேட்குற நம்ம ஹீரோயினுக்கு அப்போ சந்தோஷம் ஏற்படாத, இருந்தாலும் அவனை தேங்க் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி வரான். அவனோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக நிறைய டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணுறதுக்கு ஸ்டோரேஜ் ரூமுக்கு வந்து நிறைய கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கப்போ அங்கே எதிர்ச்சியாக ஜினு வரான். அவனை பார்த்த உடனே, நீ வீட்டுக்கு கிளம்பிட்டேன்னு நினச்சா இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, கிளம்பி போயிட்டு இருந்தான், திடீர்னு வந்து ஒரு தாட்ஸ் வந்துச்சு, என்னோட ப்ராஜெக்ட்காக இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் அவனை பார்த்து அந்த ஜூனியர் பொண்ணை அழுக வைக்காமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அது கேட்குற ஜினுவும், நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியலையே அப்படிங்கிறான். நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா டேட் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறான். உடனே அவனும், யார் சொன்னான் அப்படின்னு கேட்க, டக்குமாவோட கசின் தான் சொன்னான், அதாவது டக்குமாவோட கசின் இங்கே யாருக்குமே தெரியாது, இருந்தாலும் அவளோட பேர் சொல்லி சொல்கிறா. உடனே ஜினுவோ கோவப்பட்டுட்டு அப்படியே அவளை கார்னர் பண்ணுறான், நீ அதை உண்மை நம்புறியா அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோயின் அமைதியாக இருக்க, சரி நீ ஒன்று கவலைப்பட தேவையில்ல, அந்த ஜூனியர் பொண்ணை நான் பத்திரமா பார்த்துப்பேன், அவளை ஹர்ட் பண்ண மாட்டேன், அழ வைக்க மாட்டேன், அடுத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே மூக்கள் நுழைக்கிற அளவுக்கு உனக்கு ஃப்ரீ டைம் இருந்தால் அதை ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ரொமோஷன் வாங்குற
வேலையை பாரு, ஏனோட விஷயத்துல மூக்க நுழைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அப்ப நம்ம ஹீரோயினும் ஆரம்பத்துல அவன் என்ன ஹெல்ப் பண்ணாதான், அவன் எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தான், ஆனா இந்த தடவை அவன் கிளம்பி போனப்ப என்ன ஒரு முறை கூட திரும்பி பார்க்கல, அப்படின்னு அவன் நிஜமாவே என்ன வெறுக்கிறானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஏர்ன் கூட அவளை ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஏர்னும் அவளுக்கும் வந்துட்டு ஒரே தாட்ஸ் எல்லாம் வர ரெண்டு பேரோட சிமிலாரிட்டியும் அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஜினுவும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினோட நினைவுகள்ல இருந்துட்டு இருக்கான் இல்லையா, நான் உண்மை எல்லாத்தையும் அவகிட்ட இருந்து மறைச்சிட்டேன், அதுக்கு காரணம் நான் அவளை விரும்பாதது கிடையாது, நான் அவளை விரும்புறதுக்கான தகுதியான ஆள் கிடையாது, ஏர்ன் மாதிரியான ஆளா தான் அவளால ஹாப்பியா வச்சுக்க முடியும், ஆரம்பத்துல இருந்தே என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் நான் மறைச்சுக்கிட்டு அவளை அழிக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட அவளை ஹர்ட் தான் பண்ணிருக்கேன் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிட்டு இருக்கான். இன்னும் நம்ம ஹீரோயினும் ஒர்க் முடிச்சுட்டு ட்ரிங்க்கு போயிட்டு வராங்க. நம்ம ஹீரோயினும் ஓரளவுக்கு அப்படியே தள்ளடி தள்ளடி வந்துட்டு இருக்க அப்பதான் அந்த பக்கமா வர ஜினுவும் அவங்க ரெண்டு பேரையும் நோட் பண்றான். நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா வந்தீங்களா அப்படின்னு சொல்லி க்வெஸ்சனும் பண்றான். அதை கேட்கிற அவனும் அங்கிருந்து பதில் எதுவும் வராம நான் ஒரு இடியட்டா இருந்திருப்பேன், உன்னை ஹர்ட் பண்ணதுக்கு அப்புறமும் நீ பின்னாடியே வருவன் நினைச்சப்பாரு அப்படின்னு தன்னோட மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனும் ஏர்ன் கிட்ட இருக்கிறது தான் சரியான வழி அவளுக்கு அப்படின்னு எதுவுமே சொல்லாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அவனை ஃபாலோ பண்றதுக்காக நம்ம ஹீரோயின் போக உடனே அங்க ஏர்னும் அவளை டைட்டா ஹக் பண்ணிக்கிட்டு, நீ எதுக்காக எப்பப்பாரு லவ் கிடைக்காம சஃபர் ஆகிட்டு இருக்க, லவ் உனக்கு கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருந்துட்டு இருக்கேன், உன் கண்ணுக்கு நான் ஏன் தெரியவே மாட்டேங்கிறேன் அப்படின்லாம் கேட்கறான். நம்ம ஹீரோயினும் பேச்சு எடுக்கிறதுக்குள்ள அவனும் ஹே ஹே ரிலாக்ஸ் பண்ணு, நான் சும்மா விளையாடதா செஞ்சேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவனும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். ஜினுவோ நான் வந்து ஹர்ட் ஆகக்கூடாது, அவள் ஏர்ன் கூட இருக்கிறது அவளோட லைஃப்க்கு நல்லது அப்படின்னு தனக்குத்தானே திரும்ப திரும்ப சொல்லி தன்னை சமாதானப்படுத்திக்கிறான். நம்ம ஹீரோயினும் ஏர்னும் வந்துட்டு அந்த ஒரு பெரிய கிளைண்ட்டுக்காக பில் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டர் எல்லாம் வந்துட்டு வாங்குறாங்க. அப்போ ஃபர்னிச்சரில் வேற ஒன்றும் மாறி வந்துடுது. ஸோ அதை பார்த்த உடனே என்னது நான் ஆர்டர் பண்ணது இது கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் பதறி போயிட்டு உடனே அந்த ஆர்டரை பிளேஸ் பண்ணது அந்த டக்குமாவோட கசின் தானன்னு சொல்லிட்டு அவளுக்கு கால் பண்றா. அவ கால பிக்கப் பண்ணலேன்னு சொல்லிட்டு ஜூனியர் பொண்ணுக்கு கால் பண்ணி கேட்க அந்த ஜூனியர் பொண்ணு ஆர்டர் நம்பரை சொல்றா. சோ அந்த நம்பர்ல பார்த்தோம்னா ஒரு எழுத்து மாறி இருக்கு. அதை பார்க்குற நம்ம ஹீரோனும் சத்தியமா வாய்ப்பே கிடையாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த பொண்ணு கிட்ட அந்த ஃபைல் கொடுத்தா இல்லையா அதை யோசிச்சு பாக்குறா. சோ அந்த பொண்ணு மேல ஒருவேளை தப்பு இருக்குமோ, அவ தான் ஏதாவது பண்ணிருப்பாளோ அப்படின்னு சந்தேகப்பட்டுக்கிட்டே அந்த பொண்ணுக்கு திரும்ப திரும்ப கால் பண்றா. அந்த பொண்ணும் எங்கேயோ ஒரு இடத்துல போய் மசாஜ் பண்ணிக்கிட்டு ரொம்பவே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து வர கால் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் பதறி போய் ஆஃபீஸ்க்கு வந்து பார்க்குறா. ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு தெரியுது அவ தான் நினைச்சதை விட ரொம்பவே ஆழமா லவ்னால சிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்ப டக்குமாவோ இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு என்ன தப்பு நடந்துச்சு, கிளைண்ட் ரொம்ப கோவப்படுவாங்க, இதுக்காக அவங்க கம்பெனி நிறைய வந்துட்டு பணம் பே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் தப்பு என் மேலதான், நான் தான் திரும்ப செக் பண்ணல, ஒருத்தருக்கு இன்னொரு தடவை நான் செக் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்ல டக்குமாவோ இப்ப வேற வழியே இல்லை, சூப்பர்வைசர் கிட்ட நான் நடந்தது சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. அப்ப ஏர்னும் அவளை ஸ்டாப் பண்ணி இது எல்லாமே நடந்ததுக்கு அந்த பொண்ணு தானே காரணம், ஸோ அந்த பொண்ணுக்கு டக்குமாவை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அவளுக்கு உங்கள் ரெண்டு பேரோட அஃபேர் தெரிஞ்சதுனால ஒன்றை பண்ணி வாங்குறதுக்காகத்தான் இப்படி பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன், நீ வேணா அப்படி யோசிச்சுப்பாரு, கண்டிப்பாக எல்லாமே கரெக்டாக தெரியும், அவள் உன்னை முறைச்சி பார்க்கறது அவள் உன்னை சீண்டி பார்க்கறது எல்லாமே கரெக்டாக தெரியும், நீ டக்குமாவை ஹர்ட் பண்ணதுனால, அதாவது ஜினுவை சூஸ் பண்ணி டக்குமாவை ஹர்ட் பண்ணிட்டேங்கிறதுனால தான் அவள் உன்னை இப்போ வெறுக்க ஆரம்பிச்சிருக்காளோ என்னவோ அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறமா யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கா. அப்போ அவள் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, நான் வந்து எனக்கு லவ் கிடைக்கணும்னு நினைச்சேனே தவிர என்னை சுற்றி இருக்கவங்க நிறைய பேரை நான் ஹர்ட் பண்ணியிருக்கேன், ஜினு மீவா அப்புறம் அந்த பொண்ணு டக்குமான் எல்லாரையுமே ஒரு ஒருத்தரையும் ஹர்ட் பண்ணியிருக்கேன், அவங்க யாரையும் பற்றி நான் யோசிக்காமல் ஒரு சுயநலவாதியாக இருந்திருக்கேன் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு அவளை மீட் பண்ணுறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக, நீ தானே அந்த டெலிவரி ஆர்டரில் நம்பரை மாற்றினேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் இப்போவாது என்னோட கேரக்டர் பற்றி உனக்கு தெரிஞ்சுதே, இந்த டிசைன் டிபார்ட்மெண்ட்டில் நீ இருக்கவே கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன், அதுக்காகத்தான் இந்த மாதிரி நான் பண்ணேன், நான் பண்ணது கண்டிப்பாக தப்பு கிடையாது, என்றைக்குமே அது தப்பு நான் சொல்லவே மாட்டேன், ஏன்னா எனக்கு க்ளோஸான ஒரு பர்சனை எனக்கு முக்கியமான ஒரு பர்சனை நீ ஹர்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொன்ன உடனே யார் டக்குமாவையா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. டக்குமா உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லியும் கேட்குறா. உடனே அவளோ டக்குமாவும் நானும் கசின்ஸ், ஸோ எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருக்க போகிறதில்ல, எனக்கு அவன் மேலே லவ் வர்றதுக்கு வாய்ப்பும் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயினும் அப்போ இதெல்லாம் யாருக்காக பண்ண அப்படின்னோடனே, நான் யாருக்காக பண்ணணும் எதுக்காக பண்ணணும், ஆனால் நான் பண்ணது தப்பு கிடையாது அப்படின்னு அவள் எழுந்து போயிடுறா. அடுத்த நாள் ஏர்ன் வரான். வந்த உடனே ஹே உன் தலை
வந்துட்டு பெருசா உருளை போறது இல்ல, அந்த ஆர்டர் ஆல்ரெடி பிளேஸ் பண்ணியாச்சு, சீக்கிரமா ரீப்ளேஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கு, அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத, இனிமே டக்குமா கிட்ட உனக்கு எந்த டோஸும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ டக்குமாவை அந்த பொண்ணு வந்து பாக்குறா. அந்த பொண்ணை பார்த்த உடனே டக்குமாவும் நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு உடனே, அவகிட்ட அப்படி என்ன இருக்கு, எதுக்காக எல்லா ஆண்களும் போய் அவகிட்ட விடுறீங்க, அவளை பார்த்தாலே பித்து பிடிச்ச மாதிரி ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு கேட்கறா. டக்குமாவோ அவகிட்ட அப்படி எதுவுமே கிடையாது, ஆனா அவ எங்க எல்லாரையும் அட்ராக்ட் பண்றா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். அதை கேட்கிற அவளோ, அப்ப நான் செய்யறது எதுவுமே வேலைக்காகாதா, நான் செய்யறது எல்லாமே யூஸ்லெஸ் சொல்றியா அப்படின்னு சொல்லி அழுகிறா. நீ எதுக்காக அழுகிற, யார நினைச்சு அழுகிற, யார லவ் பண்ற அப்படின்னு டக்குமா கேட்கறான். அதுக்கு அவளோ, நான் லவ் பண்ற பர்சன் என்ன ஒரு தடவையாவது திரும்பி பார்க்கணுங்கிறது தான் என்னோட ஆசை, ஆனா அது கூட எனக்கு நடக்காது போல, நான் என்ன பண்ணாலும் சரி அவ வந்து நல்ல பேர் தான் வாங்கிட்டு இருக்கா, அவ மேல எந்த ஒரு வெறுப்பும் வரதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஜினுவும் அந்த ஜூனியர் பொண்ணும் ஒன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஜூனியர் பொண்ணும் அவன் கிட்ட கேட்டுட்டு இருக்கா, நீ தானே அந்த சப்ளை எல்லாம் திரும்ப வர வச்ச, நம்ம ஹீரோயின் வந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஜினுவோ, நீ எதை பத்தி பேசிட்டு இருக்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்றான். அதுல உனக்கு நல்லா தெரியும், நேத்து ஈவினிங் நான் நீயும் ஏர்னும் பேசிட்டு இருக்கிறத கேட்டேன், அப்ப அந்த ப்ராப்ளம் பத்தி நீயும் ஏர்ன் கிட்ட விசாரிச்சிருக்க, ஸோ அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் தான் சூப்பர்வைசர் கிட்ட மாட்டு வாங்குறத புரிஞ்சுக்கிட்டு நீயும் உன்னோட இன்ஃபுளுயன்ஸை யூஸ் பண்ணி எப்படி எப்படியோ அந்த டெலிவரி இங்க வந்து சேர்ற மாதிரி பண்ணிட்ட, இது எல்லாமே நான் கேட்டேன், இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான் என்னால யோசிக்க முடியுது, நீ ஹீரோயினை லவ் பண்ற இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதை கேட்ட உடனே அவனும், சாச்சே அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நான் அதுக்கு தகுதியானவன் கிடையாது அப்படின்னு சொல்றான். மனசார லவ் பண்றதுக்கு என்ன தகுதி வேணும் நினைக்கிற முட்டாள நீ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு திட்டிட்டு இருக்கான். சரி, நம்ம நிஜமாவே லவ் பண்ணோம் அப்படின்னா அவங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்போம், அதே மாதிரி அவங்க எப்பவுமே ஹர்ட் ஆகக்கூடாது, எந்த ஒரு விஷயத்திலுமே அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணும், எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி அவங்களுக்காக நம்மளோட ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் தான் நினைப்போம், அதைத்தான் நீ இப்ப பண்ணிட்டு இருக்க, உனக்கே அது புரிய மாட்டேங்குது, பெசாம அவகிட்ட லவ் கன்ஃபஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அப்புறமா அந்த பொண்ணு இருக்காள் டக்குமா கசின், அவளுக்கு கால் வருது, அதாவது நம்ம ஹீரோயின் அந்த மேட்ச்ல இருந்து தப்பிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு இன்ஃபார்ம் பண்றது யாருன்னு பார்த்தா நீதான் அந்த டக்குமாவோட கசினுக்கு நம்பரை கொடுத்து அவகிட்ட தான் எல்லாத்தையும் பண்ண வச்சிருக்க, அவட நம்பரை மாத்துறதுக்கு நீயும் காரணமா இருந்திருக்க கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அது எல்லாத்தையும் கேட்கற ஏனோ பதில் எதுவும் சொல்லாம கொஞ்ச நேரம் நின்றுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றானா, நான் இப்படிப்பட்ட பர்சனே கிடையாது, இந்த மாதிரிலாம் நான் பண்ணணும்னு நினைச்சு கூட பார்த்ததில்லை, ஆனா இப்போ இது எல்லாத்தையும் நான் பண்ணியிருக்கேன், இதுக்கு காரணம் கவரி அழுகிறது தான், கவரி அப்செட்டா இருக்கிறதோ சேடா இருக்கிறதோ என்னால தாங்கிக்க முடியல, நான் அவளை மறக்கணும்னு பல முறை நினைச்சிருக்கேன், அதையும் என்னால பண்ண முடியல, அவன் எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அவ எனக்கு ஹாப்பியா இருக்கணும்னு நினைச்சேன், குமா பிக்சர்ல இருந்து போயிட்டாலே எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன், அப்ப கூட அமைதியா தான் இருந்தேன், ஆனா நீ நடுவுல வந்து பூந்த, வந்து கொஞ்ச நாள்லயே அவளோட மனசை திருடிட்ட, டக்குமாவோட பிரேக்கப் பண்ணவும் வச்சுட்டேன், இதுக்கு மேல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவ உன்னை மீட் பண்ணதுக்கு அப்புறமா டெய்லி அழுக ஆரம்பிச்சா, டெய்லி ஹர்ட் ஆகிட்டு இருந்தா, அவ ஹர்ட் ஆகாம இருக்கிறதா எனக்கு முக்கியமாச்சு, அவ டெம்பரரியா ஹர்ட் பண்ணி உன்ன பிரியறதுக்கு தான் நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு, அதனாலதான் உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு நினைச்சேன், அவளை இந்த டிசைன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடாது, அவ வேற டிபார்ட்மெண்ட் மாறிக்கிட்டா உங்ககிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் அதிகமாகும், நீயும் கொஞ்ச நாள் நியூயார்க் போயிடுவ அப்படின்னு சொல்லி யோசிச்சேன், ஆனா நான் பண்ணது தப்பு தான், அவளை நான் கொஞ்சம் ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜினு கிட்ட எல்லாத்தையும் கன்ஃபர்ஸ் பண்ணி அழுதுட்டு இருக்கான். ஜினுவோ, நீ பண்ணது எதுவுமே தப்பு கிடையாது, நீ பண்ணது எல்லாமே கரெக்ட் தான், நீ அவளை சந்தோஷமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போறான். அதனால நம்ம ஹீரோயின் அப்ரோச் பண்ற ஜினுவும், ஆக்சுவலா அவன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும், அதாவது நம்ம ரெண்டு பேரும் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணோம்ல, அந்த ப்ராஜெக்ட் இப்ப ஃபுல்லாவுமே முடிஞ்சு போயிடுச்சு, அந்த வீடை என் கூட சுத்தி பாக்குறதுக்காக நீயும் வரியா, ஏன்னா அதோட ஐடியாஸ் முழுக்க முழுக்க உன்னோடதும் என்னோடதும் தானே, ஸோ முதல்ல நம்ம போய் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறான். நம்ம ஹீரோயினும் ஜினு இப்பயாவது பேசுறானே அப்படின்னு சந்தோஷப்பட்டு வரா. அந்த வீட்டை ரெண்டு பேரும் சேர்ந்து பாக்குறாங்க. அதை பார்க்க பார்க்க அவளுக்கு ஜினுவோட அவ ஆரம்பத்துல சண்டை போட்டது அவளை பத்தின டிஸ்கஷன்ஸ் எல்லாமே வருது. அவ மைண்ட்ல ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்றா, அதாவது அவ முழுசா அவனை லவ் பண்றா அப்படிங்கிற விஷயத்த. ஸோ அது எல்லாத்தையுமே யோசிச்சுக்கிட்டே இருக்க அவனும், ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு அவனோட இருக்கிறது தான் உனக்கு சந்தோஷமும் கொடுக்கும், நீ எதிர்பார்த்த மாதிரியான லவ் ரிலேஷன்ஷிப் எல்லாமே உனக்கு கிடைக்கும், அவன் இன்னைக்கு நேத்து இல்ல, அவன் பல வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு தான் இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோயினும், இப்ப என் கண்ணை பார்த்து கூட உன்னால பேச முடியல, என்ன அவ்வளவு பேருக்கு ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு நினைச்சு ரொம்பவே அப்செட்டா நின்றுட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு மனசுல இன்னொரு தாட்டும் வருது, ஒருவேளை நிஜமாவே அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாக்கலாமா அப்படிங்கிறது தான். ஒரு நாள் நம்ம ஜினுவை பார்த்து, இப்ப லேட்டஸ்டா வந்து ஒரு டிசைன் கான்டெஸ்ட் வரப்போது இல்லையா நம்ம கம்பெனில, அதுல நம்ம ரெண்டு பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், யார் வின் பண்ண
பண்ணுறாங்களோ அவங்க ஹீரோயினை வச்சுக்கலாம், இன்னொருத்தர் வந்துட்டு ஹீரோயினை மறந்துடணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஜினுவோ வந்துட்டு சரின்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறமா ஏனோ நம்ம ஹீரோயினை போய் மீட் பண்ணி அவகிட்ட சொல்கிறான், அதாவது இந்த போட்டியில் ஒரு பெட் வச்சுருக்கோம், நான் ஜெயிச்சேன்னா அவங்க வந்துட்டு உன்னை பர்சியூ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து வழி இருக்குது, அதே மாதிரி தோற்று போகிறவங்க உன்னை மறந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஜினுவோ இதுக்கு ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறான். அது ஹீரோயினுக்கு உடனே அங்கே ஜினு சொன்ன வார்த்தைகள் தான் வந்துட்டு ஞாபகம் வருது, அதாவது ஏனுக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ரீகால் பண்ணி பார்க்குறா. ஏனோ இந்த கான்டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா உன்னோட பதில் என்கிட்ட சொல்லு அப்படின்னு போகிறான். ஜினு ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த ஜூனியர் பொண்ணு அவனை அப்ரோச் பண்ணி, நீயும் இதில் வந்து கலந்துக்க போறியா, நான் ரீசெண்டாக கேள்விப்பட்டேன் ஏனும் வந்து இதில் கலந்துக்க போகிறேன்னா ஏன் இதில் வின் பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் வெறி கொண்டு இருக்கிறதா நான் வந்து கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஜினுவை டக்குமா அப்ரோச் பண்ணுறான். நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ஒரு டின்னருக்கு ட்ரிங்க்ஸ்க்கெல்லாம் போகலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஜினுவை கூட்டிட்டு போகிறான். அப்போ நம்ம கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கணும்னு இருந்தேன், நீயும் மீவாவும் நியூயார்க்கில் ஒன்னா டேட் பண்ணிட்டு இருந்தீங்கிற விஷயமே எனக்கு சத்தியமாக தெரியாது, அப்படி தெரிஞ்சிருந்தா நான் சத்தியமாக அவளை கல்யாணமும் பண்ணியிருக்க மாட்டேன், உங்கள் ரெண்டு பேருக்குள்ள நான் தான் இடைஞ்சல் ஆகிட்டேன், ஒரு முட்டாளா ஒரு கல்யாணத்துக்குள்ளே இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்குற ஜினுவோ, இங்கே முட்டால் நீ மட்டும் கிடையாது நானும் தான், ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, மீவா உன்னை லவ் பண்ணுறா, ஸோ அவளை சந்தோஷமா வச்சுக்கோ, அவள் சத்தியமாக என்னை லவ் பண்ணல அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். அதோட எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் உங்ககிட்ட இருக்குது, அந்த ஹெல்ப்பை மட்டும் நீ எனக்கு பண்ணு அப்படின்னு கேட்குறான். சில நாட்கள் அப்படியே போயிடுது. நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு ஒரு நாள் கிளம்பி வரா. அங்கே ஆஃபீஸில் எல்லாருமே பரபரப்பரன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல. ஜூனியர் பொண்ணு ஓடி வந்து, ஜினு நியூயார்க்குக்கு போயிட்டான் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஹீரோனும் என்ன சொல்கிற அப்படின்னு ஷாக்கில் கேட்குறான். அப்போ அங்கே வர டக்குமாவோ, நம்ம கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போகிற அவனும் அவகிட்ட ஒரு பேப்பர் கொடுக்குறான். அந்த பேப்பர் உனக்கு ஜினு கொடுத்துட்டு போனது அப்படின்னு சொல்கிறான். உடனே ஓடி வந்து அவ்வளோ அதை ஓப்பன் பண்ணி ஆசையாக பார்க்குறா. பார்த்தா அவன் அவனோட ரூமில் விட்டுட்டு போனான் இல்லையா, அந்த செயின் அதுக்குள்ளே இருக்குது. அதை பார்த்த உடனே அவளோட ஹார்ட் இன்னும் கொஞ்சம் பிரேக் ஆக ஆரம்பிக்குது. அப்போ அவனும் என்ன சொல்கிறான்னா, உனக்கு ஒரு மெசேஜும் சொல்லிட்டு போயிருக்கான், அதாவது ஏன் உன சந்தோஷமாக வச்சுப்பான், அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்கிறான். அடுத்தடுத்த நாட்கள் அவ்வளோ ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறதா. ஏனோட ஒரு ரேம்போ வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ரேம்போனால அவளோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கான்டெஸ்ட்டுக்கு மொதல் நாள் ஏனோ நம்ம ஹீரோயினை பார்த்து, நாளைக்கு கான்டெஸ்டோடைய முடிவு வரப்போகுது, ஸோ உன்னோட ஆன்சரை ரெடியாக வச்சிருக்கியா, ஆக்சுவலாக நான் வின் பண்ணாலும் சரி இல்லை அவன் வின் பண்ணாலும் சரி நான் உங்ககிட்ட உண்மையான ஒரு ஆன்சர் தான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் அந்த கான்டெஸ்டோட வின்னர் ஏன் தான் அப்படிங்கிறது தெரிய வருது. ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே அவனை விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய டக்குமாவுடைய கசினும் அங்கே ஏன் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்ருக்கா. நம்ம ஹீரோயினும் பின்னாடி இருந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க எல்லா பொண்ணுங்களும் கூப்பிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. அவளும் அங்கே அவனுக்காக வாழ்த்து தெரிவிச்சுட்டு இருக்கா. இந்த பொண்ணும் நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே அப்செட் ஆகிட்டு அங்கேருந்து அப்படியே ஓட ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோயின் அவளை பார்த்துக்கிட்டே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கா. அப்போ அவளோ அவகிட்ட, உனக்கு விரும்புறதா சொன்னியே ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் அது ஏனா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த வேலைக்கு நான் வந்ததுலேருந்தே நான் ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் அவனோட கணக்கு நீ மட்டும் தான் தெரியற, அவன் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறான் தெரியுமா, ஆனால் நீ முதல்ல டக்குமாவை சூஸ் பண்ணி அவனை ஹர்ட் பண்ண, அதுக்கப்புறம் ஜுனுவை சூஸ் பண்ணி ஹர்ட் பண்ண, அங்கே அவன் உன்னையே ஏங்கிட்டு இருக்காங்கிறது உனக்கு தெரிஞ்சும் நீ அவனை பார்க்காம இருந்திருக்க, ஸோ நியூயார்க்லேருந்து அவன் திடீர்னு வந்த உடனே உன்னை எப்படியாவது பிரித்து கூட்டிட்டு போயிடுவான், ஏன் கூட எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு நினச்சேன், ஆனால் அதுவும் போச்சு, ஜஸ்ட் இந்த கான்டெஸ்ட்லேயாவது வின் பண்ணி உன் நியூயார்க் கூட்டிகிட்டு போவான்னு நினச்சேன், ஆனால் அவன் வேணும்னே தோத்து போவான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் என்ன சொல்கிற அப்படின்னு உடனே ஓடி போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நம்ம ஜினுவோடைய கான்டெஸ்ட்ல அவன் சப்மிட் பண்ண டிசைனை பார்க்குறான். பார்த்தா அதில் ஒரு ராக்கிங் சேர் தான் இருக்குது, அதாவது சோஃபா கான்டெஸ்ட்டுக்கு அவனும் ராக்கிங் சேர் பிக்சரை கொடுத்துருக்கான். அங்கே வரக்கூடிய கானும், நானும் பார்த்தேன் அவன் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறான்னு எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு அந்த பிக்சரை பார்த்தோன்னே தெரியுது அவன் அவளுக்காக தான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, அதாவது முன்னாடி அவன் பாட்டிக்கு பிடிச்சமான விஷயத்தை அவன் செய்யணும்னு நினச்சப்போ அவனும் உனக்காக நான் டிசைன் பண்ணி தரேன்னு சொன்னான் இல்லையா, அதை தான் இப்போ பண்ணியிருக்கான். அப்போ நீ உன்னோட எக்ஸ்பிரஷன் நீ அழுகிறது எல்லாத்தையும் பார்த்த உடனே எனக்கு தெரியுது நீ நிஜமாவே அவனை லவ் பண்ணுறல அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்தா அப்படின்னு சொல்லி அவகிட்ட கொடுக்குறான். அவ்வளோ ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஃப்ளைட் டிக்கெட் இருக்குது. அதை அவள் உடனே அவள் ஷாக்கிங்காக பார்க்க, உடனே இங்கேருந்து கிளம்பிப்போ நான் இங்கேருந்து அழுக ஆரம்பிச்சிருப்பேன் உனைய பார்த்தனா தயவு செஞ்சு கிளம்பிப்போன்னு சொல்கிறான். அவளும் உடனே அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஜினுவும் அவனோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அந்த கான்டெஸ்டுடைய ரிசல்ட்டை தான் அவன் பார்த்துட்ருக்கான். ஏன் சொன்ன மாதிரியே வின் பண்ணிட்டான். ஸோ நம்ம ஹீரோயினை அவன் பத்திரமா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே அப்செட்டாக வெளியில் வரான். ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வரும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவனை பார்த்த உடனே அவளோ, நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவளோ, நீ எதுக்கு இவ்வளோ ஒரு செல்ஃபிஷான பர்சனாக இருந்துட்டுருக்க அப்படிங்கிறா. அவனும், உன்னை லவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு தகுதியுமே கிடையாது, நான் உன்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன், உன்னை எவ்வளோ அழுக வச்சுருக்கேன், உன்னை அழுக்கணும்னு நினச்சவன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கேன் நம்ம ஃபீலிங் அது எல்லாத்தையுமே பாஸ்ட் தான் அதை விடு அப்படின்னு சொல்கிறா. ஜினுவோ இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியாமல் நிற்க, அவளும் அவனை லைக் பண்ணுற
பண்றேன், என்னை விட்டுறாத அப்படின்னு சொல்லி ஓடி வந்து அவனை ஹக் பண்ணிக்கிறான். அவனை லைக் மட்டும் இல்லை, லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அவ சொல்ல, உடனே அவனும் நீ நிஜமாவே இங்க எனக்காகத்தான் கிளம்பி வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவளும் சிரிச்சுக்கிட்டே, நான் இன்னைக்கு உன்னோட வீட்டுக்கு வருவேன், நான் உள்ள வரப்ப நீ என்ன விட்டுதான் ஆகணும் அப்படின்னு அவன் முன்னாடி அவகிட்ட சொன்ன அதே டயலாக சொல்றான். ரெண்டு பேரும் அப்படியே ஹாப்பியா ஒன்னா டேட் பண்ணி டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க ஒரு மெசேஜ் மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, லவ் பண்ணும் போது கண்டிப்பா நம்ம ஹர்ட் ஆகும், நம்மளோட லவ் வந்து ரெசிப்ரோகேட் ஆகாதப்போ, நம்ம எத்தனை தடவை ஹர்ட் ஆனாலும் சரி, நம்ம எத்தனை பீப்புளை இழந்தாலும் சரி, நம்ம யாரை லவ் பண்றோமோ அவங்கள சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தோம்னா என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை லவ் பண்ற ஒரு பர்சன் நம்மளுக்கு கிடைப்பாங்க, அப்ப நம்ம லைஃப் நம்மளுக்கு ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுபடி பார்த்தோம்னா அந்த டக்குமாவோட கசினோ ஒரு வழியா ஏர்னு அப்ரோச் பண்ணி, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ட்ரிங்க் பண்ண போலாமா அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டுக்காக கூப்பிட, ஏர்னும் அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க ஒத்துக்கிறான். மீவாவும் டக்குமாவும் ஹாப்பியா இருக்காங்க, நம்ம ஹீரோயின் ஹீரோயினும் ஒன்னா ஹாப்பியா இருக்காங்க. வச்சுக்கக்கூடிய ரெண்டு நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இதுல ஹீரோயின் ஹீரோயினா காட்டி டிஃபரெண்டா முடிக்கிறாங்க.